பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதோ ஒண்ண பண்ணி என் மகளை திரும்ப கூட்டிட்டு வந்துரு. பாவம், பேச முடியாத வருத்தத்தோடைய வெளிநாடு போயிட போற. அது எப்படி பாட்டி அவங்கள போக விட்டுருவோம்? மாமா பேசாத டயத்திலேயே அவங்கள நாம இருக்க வச்சோம். இப்போ மாமா அவங்கள மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா அவங்கள போக விட்டுருவோமா என்ன? அர்ச்சனா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி பண்றியா? ஓகே சவந்தி. சிவா, நான் தான் பேசுறேன்னு அங்கிளுக்கும் ஆண்டுக்கும் தெரியுமா? இல்ல, தெரியாது. அப்ப அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிளையண்ட் வேற யாராவது ஃபோன் பண்றாங்கன்னு சமாளிச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ணாமலை அங்கிள் லக்ஷ்மி ஆண்டி கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு சிவா. ஆமா, மனுஷன் வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரு ஃபீல் பண்றது தெரியாம நீங்க பாட்டுக்கு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. அம்மாக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் சிவா. நான் சொல்லிடுறேங்க. ஆக்சுவலா நான் சிங்கப்பூர் தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு எப்போ ரிட்டர்ன் தெரியல. அதுக்கப்புறம் சொல்றேனே. We can meet once, okay? சரி சிவா. யா. நான் வச்சிடுறேன். டேய், யாரா சிவா? அது ஒரு கிளையண்ட்டுமா, ஏதோ ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணுமா, மீட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படியா, சரிடா. அண்ணே சார், கொஞ்சம் யூ டர்ன் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல உள்ள போயிடுறீங்களா? ஓகே சார். டேய், இப்போ எதுக்கு யூ டர்ன் போட சொல்ற? எங்க போறோம்? இல்லம்மா, பக்கத்துல தான் நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு. எப்படியும் போறதுன்னு ஆயிப்போச்சு. அப்படியே கடைசியா ஒரு தடவை சாமி மட்டும் கும்பிட்டு போயிடலாமா? அப்பா, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்லடா, டைம் இருக்கு, போலாம். உனக்கு என்னம்மா, ஓகே தானே? சரிடா, போயிட்டு போலாம். வா. இதானம்மா. அம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. அம்மா, ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போலாமா? வாங்க அம்மா. வா. என்னடா சிவா, கிளம்பலாமா? அம்மா, இந்த ஊரை விட்டு போறதுக்கே மனசு வரலம்மா. இன்னும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போலாமே. அங்க போன இதெல்லாம் பார்க்க முடியுமா? இங்க பாரு, சுத்தி எங்க பார்த்தாலும் மரமா இருக்கு, நல்ல காத்து, இந்த மண்ணோட வாசம், இந்த கோவில், எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம்மா. அங்கே போனால் வெறும் பில்டிங் பில்டிங்காக இருக்கும்மா. இங்கே வந்து தான் மரம், செடி, கொடி, மண்ணுன்னு நம்ம வாழ்ந்துருக்கோம்மா. நீ சொல்றது சரிதாண்டா. எனக்கும் இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசு இல்லடா. சரி, வேற என்ன பண்றது? எல்லாம் என் தலைவிதின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான்.
என்னம்மா? அப்பா, எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க இப்படி திடீர்னு ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா? என்ன பண்ண போறேன்? ஒவ்வொரு நாளும் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க. அந்த வீட்டுக்கு என்னால வந்து போக முடியாதுன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான் நான் கிளம்பிட்டேன். என்னத்த நீங்க அப்பா பேசலன்றதுக்காக இப்படி எல்லாரையும் வேணான்னு சொல்லிட்டு போறீங்க? அப்ப உண்மையிலேயே எங்க யார் மேலயும் உங்களுக்கு பாசமே இல்லையா? அப்பா மேல மட்டும்தான் பாசமா? அப்படியெல்லாம் இல்ல ரகு. என்னால உங்களுக்கு எந்த சிரமமும் வேண்டான்னு கிளம்புறேன். அத்த, நாங்க எப்ப சொன்னோம் உங்களால எங்களுக்கு சிரமம்னு? நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டா? இப்படி நீங்க இப்படி சொல்லாம கிளம்ப போறதா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணி, அத்தைகிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்கு? அவங்க பேக் எல்லாம் எடுத்து நம்ம வண்டியில வைங்க, நம்ம கிளம்பலாம். வேண்டாம் ஐஷு, சொன்ன புரிஞ்சுக்கோ. நான் இங்க இருந்து என்ன ஆக போகுது? அப்படியெல்லாம் உங்களை போக விட்டுற முடியாது. நீங்க பாட்டுக்கு சிங்கப்பூர்ல இருந்து வருவீங்க, எல்லா உண்மையும் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி போகணும்னு நினைச்சா அதெல்லாம் முடியாது. நீங்க இங்கதான் இருக்கணும். செவந்தி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, இதுக்கப்புறம் கேன்சல் எல்லாம் பண்ண முடியாதுமா? அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்ப்பா. புரிஞ்சுக்கோ செவந்தி, நாங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓ, அப்போ நீங்க முடிவு பண்ணிட்டா நாங்க யாரும் தடுக்க கூடாதா? அப்படி இல்ல செவந்தி.